Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand. கோல் படத்துக்கு அடுத்ததா தேர்ட் சிங்கிள் விட போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது ஒரு ஆக்சுவலி அந்த ஸ்பார்க் சாங்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த கதாநாயகியோட விஜய் ஆடுகிற டான்ஸுங்கிறதுனால அப்படி வச்சாங்களா என்னங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கிள் வேற வரப்போதும், அதான் ஹைலைட். த்ரிஷா ஆடுன ஒரு பாட்டு ஒன்று இருக்கு படத்துல, அது வந்து பாத்தீங்கன்னா கோட் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால அந்த சிங்கிளையும் விட போறாங்களா. இந்த பாட்டில் விஜயோட லுக்கு ஒன்று காமிச்சிருந்தாங்க, ஆனால் அது பெரும்பாலுக்கு பிடிக்கல. இது என்ன விஜய் சார் மாதிரி இல்லையே, ஒரு சின்ன தாடி வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காருங்க மாதிரி சொன்னாங்க. இங்கே ஒரு அப்டேட் வந்து உடனே வந்து விடாமுயற்சி ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து 32 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சத்துக்கு முன்னாடி விடாமுயற்சியில் ஒரு போஸ்டர் வந்துச்சு. ஏன்னா நீண்ட காலமாகவே விஜய் குறித்து ஒரு விஷயம் வந்தால் அஜித் தரப்பிலிருந்து ஒரு விஷயம் வரும். ஆரம்பத்தில் இதெல்லாம் தற்செயலா நடக்கிறதுங்கிற மாதிரி தோணுனாலும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஆகா இதுக்குள்ளார ஒரு உள்குத்து இருக்குடா அப்படின்லாம் நமக்கு தெரிய வந்தது. ஆனா படத்துல ஒரு இயக்குனர் வெளியே வந்து இது நான் எடுத்த படமே இல்லைங்க, இந்த படத்துல எதுவுமே கிடையாதுங்க, நான் ஒரு நிமிஷம் காட்சி எனக்கு தெரியாம வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு விஜய் மில்டன், இந்த மழை பிடிக்காத மனிதர். விஜய் ஆண்டனிக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா அவர் வரிசையா ஃபிளாப் கொடுத்துக்கிட்டே இருக்காரா. அப்ப இந்த படம் ரொம்ப நாளா அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறதுனால இது ஒரு பழைய படம் மாதிரியான ஒரு டோன் வந்திருக்கு. அப்போ இந்த படம் வந்தாலும் ஃப்ளாப் ஆகிடும்னு பயந்துருப்பாரு. உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ அவருடைய பழைய படம் ஒன்று சலீம்னு ஒன்று நடிச்சிருக்காங்க, அது கொஞ்சம் பரவாயில்லாமல் போச்சு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, இந்த படத்துக்கு நம்ம சலீம் டூன்னு வந்து ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அதுக்கு வந்து விஜய் மில்டன் வந்து ஒத்துக்கலை. இதுக்கு இடையில இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த படத்தை எப்படியாவது சலீம் படத்தோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி சலீம் படத்தினுடைய அந்த இதே ஒரு தொகுப்பு மாதிரி போட்டு இந்த கேரக்டர் அந்த படத்தில் அப்படியெல்லாம் பண்ணுனா கிளைமாக்ஸில் அப்படி கிளம்பி போனான் தெரியுமா, அவன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணி அந்த படத்தில் சேர்த்துட்டாங்க. ஆனால் இது வந்து விஜய் மில்டனுக்கு தெரியாது. முத நாள் நைட்டு வரைக்கும் அவர் படம் பார்த்துருக்காரு, அந்த வெர்ஷனில் இந்த உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சக வலைபேச்சு பிஸ்மி அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஒரு படம் வந்து வெளியானதுக்கு அப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க்ல ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், இல்ல ஹார்ட் டிஸ்கே தொலைஞ்சு போச்சுலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா படத்துல ஒரு இயக்குனர் வெளியே வந்து இது நான் எடுத்த படமே இல்லைங்க, இந்த படத்துல எதுவுமே கிடையாதுங்க, நான் ஒரு நிமிஷம் காட்சி எனக்கு தெரியாம வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு விஜய் மில்டன், இந்த மழை பிடிக்காத மனிதன். என்ன சார் ஆச்சு உள்ள? இல்ல ஆக்சுவலி என்னன்னா, விஜய் மில்டன் வந்து விஜய் ஆண்டனிக்கு சொன்ன கதை வந்து மழை பிடிக்காத மனிதன்கிற தலைப்பில் ஒரு கதையை சொல்றாரு. அதுக்கு அவர் பிடித்து உடன்பட்டு தான் அந்த படத்துல அவர் நடிச்சாரு. ஆனா என்ன அப்படின்னா, தயாரிப்பு தரப்புல வந்து சில சொதப்பல்லாம் நடந்ததுனால அது ஒரு நீண்ட கால தயாரிப்பா மாறிடுச்சு. இப்போ விஜய் ஆண்டனிக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, அவர் வரிசையா ஃப்ளாப் கொடுத்துக்கிட்டே இருக்காரா. அப்போ இந்த படம் ரொம்ப நாளாக அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்கிறதுனால இது ஒரு பழைய படம் மாதிரியான ஒரு டோன் வந்திருக்கு. அப்போ இந்த படம் வந்தாலும் ஃப்ளாப் ஆகிடும்னு பயந்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ அவருடைய பழைய படம் ஒன்று சலீம்னு ஒன்று நடிச்சிருக்காங்க, அது கொஞ்சம் பரவாயில்லாமல் போச்சு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, இந்த படத்துக்கு நம்ம சலீம் டூன்னு வந்து ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அதுக்கு வந்து விஜய் மில்டன் வந்து ஒத்துக்கலை. ஏன்னா அவருக்கு வந்து மழை பிடிக்காத மனிதனுங்கிற அந்த தலைப்பு விட்டு கொடுக்குறதுல வந்து விருப்பமே இல்லை. இதில் வந்து ஒரு பெரிய டிஸ்பியூட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அதை நாங்கள் வலைபேச்சிலேயே அதை நாங்கள் பேசுகிறோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சலீம் டூங்கிறத விட மழை பிடிக்காத மனிதனுங்கிறது தானே ஒரு டைட்டிலு. மழைங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஒருத்தனுக்கு மழையே பிடிக்கலன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படிங்கிறதே ஒரு கியூரியாசிட்டியை கலப்போம்லாம் நாங்கள் பேசினோம். விஜய் மில்டன் என்ன பண்ணியிருக்காரு, நேராக போய் சார் வலைபேச்சிலே இந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க, அதனால் இந்த டைட்டில் வச்சே ஆகணும் அப்படின்னு இவர் சொல்ல, ஒரு வழியாக அவங்க வந்து அதில் கன்வின்ஸ் ஆகி ஒத்துக்கிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கிய சம்பவம் என்னென்னா, நேற்று இந்த படம் ப்ரெஸ்ஸோ போடுறாங்க, இப்போ நாங்கள் போகிறோம், கரெக்டாக விஜய் மில்டன் வாசலில் நிற்கிறாரு, தலைவா ரொம்ப நன்றி, இந்த டைட்டிலே நீங்கள் தான் காப்பாற்றி கொடுத்தீங்க அப்படின்லாம் விஜய் மில்டன் சொன்னார். அவர் நமக்கு நீண்ட கால நண்பர், அவர் வந்து ஒரு உதவி கேமராமேனாக இருக்கும் போதே நமக்கு பழக்கம். ஸோ இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது என்னென்னா, இப்போ இவங்களுக்கு இந்த டைட்டிலில் இந்த படம் வர்றதுல விருப்பம் இல்லை, அதே நேரம் இவர் வந்து கட்டையை போடுறதுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு தகராறு வந்துருச்சு, ஒரு மனஸ்தாபமும் வந்து போய் பேச்சுவார்த்தை பஞ்சாயத்து இதெல்லாம் நடந்துருக்கு. இதுக்கு இடையில இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த படத்தை எப்படியாவது சலீம் படத்தோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி
சலீம் படத்தினுடைய அந்த இதே ஒரு தொகுப்பு மாதிரி போட்டு இந்த கேரக்டர் அந்த படத்தில் அப்படியெல்லாம் பண்ணுனா கிளைமாக்ஸில் அப்படி கிளம்பி போனான் தெரியுமா, அவன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணி அந்த படத்தில் சேர்த்துட்டாங்க. ஆனால் இது வந்து விஜய் மில்டனுக்கு தெரியாது. முதல் நாள் நைட்டு வரைக்கும் அவர் படம் பார்த்துருக்காரு, அந்த வருஷனில் இந்த காட்சிகளே கிடையாது. என்ன இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரில்லியண்ட்டாக விஜய் மில்டன் பார்க்குற வெர்ஷனில் மட்டும் இந்த விஷயத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அவருடைய பார்வைக்கு அனுப்பிச்சிட்டாங்க, அவரை நம்ப வச்சுட்டாங்க. ஆனால் இவங்க இதை சேர்த்து தான் தியேட்டருக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, பத்திரிகையாளர்களுக்கும் அந்த காட்சிகளை போட்டாங்க. இவர் என்னன்னா, சரி நம்ம படத்தை ப்ரெஸ் எல்லாம் பார்க்குறாங்களே அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்ட்டு வந்து படத்தை பார்த்தா அதில் அதிர்ச்சி இப்படி ஒரு விஷயத்தை அதில் சேர்த்துருக்காங்க. வாட் எவர் இட் இஸ், உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் இயக்குனருடைய அனுமதி இல்லாமல் அந்த படத்தில் காட்சிகளை சேர்த்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. இது வந்து ஒரு அயோக்கியத்தனம் என்ன கேட்டால். ஆனால் இதை எப்படி வந்து இந்த இயக்குனர் வந்து எதிர்கொள்ள போகிறாரு, இப்போ அவருக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம்லாம் இருக்குது, அதை எப்படி அவர் எடுத்துகிட்டு போக போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் என்ன இருந்தாலும் இதை வந்து நம்ம அனுமதிக்க முடியாது. பணம் போடுறது தயாரிப்பாளர் தான், அதே நேரம் அந்த படைப்பு என்பது இயக்குனருடையது தானே. அப்போ அவரை மீறி வந்து ஒரு காட்சியை நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறத அதை எப்படி ஏற்க முடியும்? இல்லை அது யார் சார் பண்ணியிருப்பா? ஆக்சுவலி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணது யாரா? ஆக்சுவலி விஜய் ஆண்டனி தான், விஜய் ஆண்டனி வெர்சஸ் விஜய் மில்டன் தான் இதில் உள்ள இஷ்யூவை. ஆனால் என்னன்னா, இந்த தயாரிப்பாளர் வந்து விஜய் ஆண்டனி பக்கம் சார்பாக நின்று இப்போ அவர்களுக்காக இவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி விரும்பியதை இந்த தயாரிப்பாளர் வந்து செஞ்சு முடிச்சிருக்காரு, அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ ஒரு இயக்குனரே வெளியில் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறாரு, இது என் படமே கிடையாதுங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இதனால் வந்து படமே வந்துட்டு நான் அழகாக ஒவ்வொரு சீன்லேயே நான் வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போகிறான்னு நினச்சேன், இவர் மொத்தமாக வந்து முதல் ஒரு நிமிஷத்துலேயே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாரு, இது படத்தோட வெற்றியை பாதிக்காதா? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு வெற்றி படமாவதற்கான அம்சங்கள் அந்த படத்தில் குறைவு, ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும். இந்த காட்சி இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருவெற்றியை நோக்கி போயிருக்குமா அப்படின்னா சந்தேகம்தான். என்ன காரணம், அந்த படத்தில் சுவாரஸ்யம் குறைவு. விஜய் ஆண்டனி அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ், ஏன்னா அதுதான் முக்கியம். அதில் வந்து வேறொரு ஒரு அருண் விஜய் மாதிரி ஒருத்தர் நடித்திருந்தால் கூட அந்த படம் வெற்றி படமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கேரக்டரில் விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைனஸாக தான் தெரிஞ்சார். அதனால் இந்த காட்சியினால் இந்த படம் தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. எப்பயுமே நான் சொல்கிறது தான், ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு திரைக்கதை தான் ரொம்ப முக்கியம். பட் இந்த படத்தில் திரைக்கதை வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. அதே நேரம் என்னென்னா, விஜய் மில்டனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, படத்தில் ஒரு கேரக்டர் வருவான், அவன் பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் யாருங்கிற விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். அப்போ ஆடியன்ஸுக்கு வந்து அப்படி ஒரு கேள்வி வரும், என்னடா அது இதை பண்ணுறான் இவன் யார், அப்புறம் அவன் யார், அவனுக்கு இவனுக்கு என்ன தொடர்புன்னு ஆடியன்ஸ் வந்து கேள்விகளை போட்டு அப்படியே அடுக்கிக்கிட்டே வருவாங்க. நான் ஒரு இடத்துல அது எல்லாத்தையும் அவிழ்ப்பேன். இதுதான் என்னுடைய திரைக்கதை ஸ்டைல் இந்த படத்தில். ஆனால் இவங்க என்னன்னா, ஓப்பனிங்லே இவன் தான் அவன், இதனால தான் இதை பண்ணுறான் அப்படின்னு ஒரு மேட்டர் அங்கே ஓப்பன் பண்ணதுனால படத்தினுடைய மொத்த சஸ்பென்ஸை அடிபட்டு போயிடுதுங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஒரு இயக்குனராக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது கரெக்டு தானே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விசாலும் பஞ்சாயத்துகளும் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலே போடலாம் போல். ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டே வர்றாரு. இப்போ கோர்ட் வரைக்கும் போயிட்டு படத்தில் பேசுகிற மாதிரியே கோர்ட்டில் பேசலாமா வரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் போயிட்டுருக்கு. என்ன சார் பிரச்சனை இருக்குது? ஆக்சுவலி என்னென்னா, விஷால் வந்து லைக்காவோட அவருக்கு ஏதோ வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது. அது நியாயமாக அவர் வந்து அங்கேயே தீர்த்துருக்கலாம். பொதுவாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன தான் டிஸ்பியூட் இருந்தாலும் இங்கேயே பேசி முடிச்சிருவாங்க. அதுதான் கொடுத்தவருக்கும் நல்லது, வாங்கினவங்களுக்கும் நல்லது. நீங்கள் கோர்ட் அப்படின்னு போனாலே அது வந்து ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தணும். பட் விசாலை பொறுத்தவரை தொடர்ந்து எங்கே கடன் வாங்கினாலும் சரி, எங்கே அட்வான்ஸ் வாங்கி டிஸ்பியூட் ஆனாலும் அது டக்குன்னு அதை கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிடுறாரு. அதுதான் இன்றைக்கி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே வந்து நிற்குது. எப்படின்னா, இப்போ துப்பறிவாளன் 2 ஒரு படத்தை அவரே இயக்குவதாக அறிவித்து அந்த படத்தை அவரே தயாரிப்பதாகலாம் சொன்னார். ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு யாருமே வந்து ஃபைனான்ஸ் கொடுக்கல. என்ன காரணம், இவர்கிட்ட பணம் கொடுத்தோம்னா இவர் வந்து ஹானர் பண்ண மாட்டார், நம்மளை வம்பு பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்திடுவாருன்னு பயந்துக்கிட்டே பல பேர் அவருக்கு வந்து ஃபைனான்ஸே கொடுக்கல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரே ஒவ்வொரு பிரச்சனையுமே வந்து காம்ப்ளிகேட்டடாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் அந்த லைக்காவுக்கான விஷயமும் கூட. அதில் பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, விஷாலுங்கிறது இத்தனை படங்கள் நடித்த ஒரு நடிகர், நடிகர் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா செயலாளராக இருக்கார், தயாரிப்பாளர் சங்கத்தில் தலைவராக இருந்தவர். இவர் போய் கோர்ட்டில் போய் எங்கிட்ட வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு ஒரு எல்கேஜி பையன் மாதிரி சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காமெடி ப்ளஸ் அபத்தம். அதுக்கப்புறம் அந்த குறுக்கு விசாரணையில் கேள்வி கேட்பாங்க, கோர்ட்டு பற்றி உங்களுக்கு தெரியும், ஆமாங்கணும் இல்லைனா இல்லைன்னு சொல்லணும், ரெண்டு மணி நேரம் கேட்டா. ஆமாம், ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா பாஸ்னாராம், அந்த நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாஸ்ன்னு ஒவ்வொரு கேள்வியுமே இவர் அப்படி பாஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம்
நீதிபதியே டென்ஷன் ஆகி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னுலாம் சொன்னாங்களாம். ஸோ இந்த மாதிரி காமெடிகள் எல்லாம் விசாலால கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நீதிபதியை கூட வந்து இல்ல பாஸ் அப்படிலாம் இல்ல பாஸ்ன்னு சொல்லல, ஆக்சுவலி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த கேள்விக்கு வந்து இவர் பாஸ் சொன்னதுதான் தமிழ் பத்திரிகைகள்ல பாஸ்ன்னு மருவி வந்துருச்சு. கோட் படத்துக்கு அடுத்ததான் தேர்ட் சிங்கிள் விட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு ப்ரொமோ ஒன்று விட்டுருந்தாங்க. ப்ரொமோ கேட்கும் போதே வந்து இது என்ன பாட்டு என்னமா இருக்கும் அப்படின்றது தெரில. ஆல்ரெடி வந்த ரெண்டு சிங்கிளுமே ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆகல, ஒரு பழைய யுவன் சங்கர் ராஜா மாதிரி கிடையாது, ஒரு விஜய் படத்தோட பாட்டு மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதாவது கரெக்டா வருமா சார் அந்த கேட்கும்? ஆக்சுவலி அந்த ஸ்பார்க் சாங்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது தெரியல. ஒருவேளை அந்த கதாநாயகியோட விஜய் ஆடுகிற டான்ஸுங்க இருந்தனால அப்படி வச்சாங்களா என்னங்கிறது தெரியல. பட் அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது இந்த பாட்டு ஏதோ முந்தைய பாடல்கள் எதோ இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போல இருக்குன்னு தோணுது எனக்கு. அது முழு பாட்டை பார்த்தா தான் தெரியும். அது இன்னைக்கு தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கிள் வேற வரப்போகுது, அதான் ஹைலைட்டு. த்ரிஷா ஆடுன ஒரு பாட்டு ஒன்று இருக்குது படத்தில். அது வந்து பார்த்தீங்கன்னா கோட் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த சிங்கிளையும் விட போகிறாங்களாம். ஏன்னா படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் கிடையாது அப்படிங்கிறது அவங்க எடுத்த முடிவு. அதனால மொத்த பாட்டையுமே சிங்கிள் சிங்கிளாக விட்டு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துகிற முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் சார் ஆடியோ லான்ச் இல்லை அப்படிங்கிறது? ஆக்சுவலி நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, இப்போ விஜய் வந்து இந்த மாதம் அவர் கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை வந்து அறிமுகம் பண்ண போகிறாரு. அதுக்கு ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, ஒரு பக்கம் ஆடியோ லான்ச், இன்னொரு பக்கம் இந்த கொடி லான்ச் அப்படின்னு போனோம்னா ஏதாவது ஒன்றுடைய முக்கியத்துவம் வந்து குறையும். ஒன்று இதுக்கு முக்கியத்துவம் குறையும் அல்லது அதுக்கு முக்கியத்துவம் குறையும். அப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு போனால் இவர் அரசியல் பேசியே ஆகணும், அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வேணாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. ஓகே, ஆடியோ லான்ச் வர கிடையாது சார்? ஆமாம், எனக்கு நான் கேள்விப்பட்ட வகையில் போட் படத்துக்கு ஆடியோ லான்ச் கிடையாது. ஓகே, இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஆடியோ லான்ச்சுங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவர் கல்லூரிகளில் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ விஜய் வந்து ஒரு அரசியல்வாதி அவதாரம் எடுத்ததால் அந்த ஆடியோ லான்ச் நடத்துவதற்கான இடம் கிடைப்பதிலே இவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கும். நீங்கள் சாயிராம் காலேஜுக்கே போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. என்னென்னா திமுக அரசு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சூழல்லாம் இருக்கிறதுனால கூட இந்த முடிவை எடுத்திருக்கலாம். என்ன காரணம்னா, இப்போ இவங்க மாநாடுக்கு சில இடங்களெல்லாம் இவங்க தேடி அங்கேயும் வந்து திமுகவுடைய அழுத்தம் காரணமாக முதல் நாள் தர்றேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் முடியாதுன்னு சொல்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் வச்சு அந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா, இந்த பாட்டில் விஜயோட லுக்கு ஒன்று காமிச்சிருந்தாங்க, ஆனால் அது பெரும்பாலுக்கு பிடிக்கல. இது என்ன விஜய் சார் மாதிரி இல்லையே, ஒரு சின்ன தாடி வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காருன்னு மாதிரி சொன்னாங்களே சார், உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு? இல்லை எனக்கு அந்த மாதிரி தோணலை. ஏன்னா இதெல்லாம் ரசிகர்கள் தான் அந்த நடிகர்கள் அப்படி ஜூம் பண்ணி அவருடைய முடி என்ன கலரு, இது என்ன கலரு, மறு வச்சிருக்காரா, இதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் நேற்று ஜஸ்ட்டு அந்த ப்ரோமோவை பார்த்தோம், இன்னைக்கு அந்த பாடல் வரும்போது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம், அவ்வளவுதான். இந்த டீகோட் பண்றதெல்லாம் ரசிகர்களுடைய வேலை, அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு திரைப்படத்தை நம்ம பார்த்துட்டு இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம், அது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். நீங்க ஒரு ஸ்டில்ல வச்சுட்டு அப்படி ஜூம் பண்ணிக்கிட்டு அவருக்கு மறு எங்க இருக்கு, தாடியில எத்தனை வெள்ள முடி இருக்கு, மீசை நரைச்சிருக்கான்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரு வேலை இல்லாதவர்களுடைய வேலை, அதை நம்மளாம் செய்யக்கூடாது. ஓகே, கண்டிப்பா. ஒரு பக்கம் வந்து இது நடக்குதா இல்லை எதாச்சியாலதான் தெரியல. இங்கே ஒரு அப்டேட் வந்து உடனே வந்து விடாமுயற்சி ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து 32 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் கொஞ்சத்துக்கு முன்னாடி விடாமுயற்சியில ஒரு போஸ்டர் வந்துச்சு. ஆல்ரெடி வந்த போஸ்டர்ல ஒரு போஸ்டர் மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதுல ஃபுல்லா ரத்த கிளரியா வந்துட்டு விடாமுயற்சியில அஜித் இருக்காரு, பக்கத்துல ஒரு பயங்கரமான லைன்ஸும் இருக்கு. என்ன சார் தோணுச்சு பார்த்த உடனே? அதாவது அவர் 32, அஜித் சினிமாவுக்கு வந்து ஒரு 32 வருஷம் ஆயிருக்கு நினைவு கூற வேண்டியது முக்கியம் தான். அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா விஜயை போலவே அஜித்தும் வந்து இங்கே மிக உச்ச நட்சத்திரமாக இருக்கார். அப்போ அவரோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ அவருடைய திரையுலக பிரவேசத்தை நினைவு கூறுவது, அவருடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வழக்கமான ஒரு விஷயம்தான், அதில் தப்பு கிடையாது. அதே நேரம் கோட்டுடைய அந்த தேர்ட் சிங்கிள் வருகிற இன்றைய தேதியில் இது வந்து விடுறாங்களே, இதுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நீண்ட காலமாகவே விஜய் குறித்து ஒரு விஷயம் வந்தால் அஜித் தரப்பிலிருந்து ஒரு விஷயம் வரும், அதே மாதிரி அஜித் தரப்பிலிருந்து ஒண்ணு வந்துச்சுன்னா விஜய் தரப்பிலிருந்து இன்னொன்னு வருங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இதெல்லாம் தற்செயலா நடக்கிறதுங்கிற மாதிரி தோணுனாலும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஆகா இதுக்குள்ளார ஒரு உள்குத்து இருக்குடா அப்படின்லாம் நமக்கு தெரிய வந்தது. இப்ப வந்த இந்த அப்டேட்டும் கூட அப்படியான ஒரு நோக்கத்துல வந்ததா என்னங்கிறது தெரியல. ஓகே, குட் பை டக்லீல ஏதோ அப்டேட் வரப்போ சொல்றாங்க சார், உண்மையா சார்? அது எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் வருவதாக தெரியல, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம சினிமா அறிவை வச்சு சொல்லணும் அப்படின்னா ஒரு படம் இப்போ அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது, அது விடாமுயற்சி. அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அடுத்த படம் குறித்த எந்த அப்டேட்டும் அஃபீஷியலாக விடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு. ஏன்னா ஒருவேளை பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோடைய பிறந்தநாள் வரும்போது
வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் நடிக்கிறாருங்கிறதுனால ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரியான சூழலும் இப்போ இல்லை. ஏன்னா அஜித் பிறந்தநாளுங்கிறது மே மாதம் தானே. பட் எனக்கு தெரிந்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு நன்றி. ரொம்ப நன்றி. Your train vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's number one travel brand.